Hi friends, welcome back to my channel. இன்ன நான் உண்டாக்காம் போனது jar cake ஆனு அதினாயிட்டு ஒரு பாவுல் எடுத்திட்டுண்டு அதிலேக்கு ஒரு அரிப்ப வெச்சு கொடுத்திட்டு அரை கப்பு மைதா இட்டு கொடுக்காம் இதிலேக்கு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு நுள்ளு உப்புங்குடு இட்டு ஒன்று இடஞ்செடுக்காம் ரெண்டோ மூணோ தவணை இது போல ஒன்று இடஞ்செடுக்கணும் இது நமக்கு மாற்றி வைக்காம் இனி வேறு பவுல் எடுக்க அதுலேக்கு ரெண்டு மொட்டை பொட்டிச்சு ஒழிக்க ரூம் டெம்பரேச்சர் உள்ள மொட்டை தான் எடுக்கன் சிரதிக்கணும் இதுலேக்கு அரை டீஸ்பூன் வானில எசன்ஸ் கூட ஒழிச்சு பீட் செய்தெடுக்க இனி இதுலேக்கு அரை கப்பு பஞ்சசாரையான எடுத்துக்கிறது பொடிச்ச பஞ்சசார குறைச்சு இட்டு நமக்கு மிக்ஸ் செய்தெடுக்காம் பொடிச்ச பஞ்சசாரையாகும் பெட்டும் அலிஞ்சு கிட்டுவே செய்யும் நல்லதுபோல பீட் செய்தெடுத்துட்டு இதுலேக்கு ரெண்டு டீஸ்பூன் ஓயில் கூட ஒழிச்சு கொடுக்காம் ஒருபாடு அங்க பீட் செய்யண்ட நம்ம ஓயில் ஒன்று மிக்ஸ் ஆகா வேண்டி மாத்திரம் பீட் செய்தால் மதி இனி இதுலேக்கு நம்ம நேரத்தை அரிச்சு மாற்றி வச்சிருந்த பொடிகள் இட்டு கொடுக்காம் குறைச்ச பொடி இட்டு தேண்ட இதுபோல வேணும் இளக்கி எடுக்கான ഈ കേക്ക് ഞാൻ ഉണ്ടാക്കുന്നത് കുക്കറിലാണ് അതിനായിട്ട് കുക്കർ ഒരു 5 മിനിറ്റ് പ്രീ ഹീറ്റ് ചെയ്യണം അതിനുശേഷം ഒരു 30 മിനിറ്റോളം വേവിക്കാനായിട്ട് വെക്കണം ലോ ഫ്ലെയിമിൽ വേണം വെക്കാൻ அங்கே நம்ம பேட்டரி இவ்வளோ ரெடி ஆகிட்டு கேக்கு ட்ரெயிலேக்கு எண்ணெய் தடக்கியதின் சேஷம் பட்டர் பேப்பர் இட்டு கொடுக்காம் அதுலேக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த பேட்டர் ஒழிச்சு கொடுக்காம் ஏர் பபிள்ஸ் ஒக்கே ஒன்று போகாம் வேண்டி இதுபோல ஒன்று கொட்டி கொடுக்காம் இனி ஒரு பவுலிலேக்கு அரை கப்பு விப்பிங் க்ரீம் ஒழிச்சு கொடுக்காம் இதுலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச பஞ்சசார கூட இட்டு கொடுக்காம் இது நல்லது போல ஒன்று பீட் செய்தெடுக்காம் நல்லது போல பீட் ஆகி வந்துட்டு இது ஒரு பைப்பிங் பாகிலேக்கு மாற்றாம் நம்ம கேக்கோட வெந்து வந்துட்டு இனி நமக்கு இது கட் செய்தெடுக்காம் இதுபோல ஒரு சிறிய பாத்திரம் எடுத்துட்டு நமக்கு ரவுண்ட் இது முறிச்செடுக்காம் இதுபோல ரவுண்டில் எல்லாம் முறிச்செடுத்துட்டு இது அரை கப்பு பாலான இதுலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச பஞ்சசாரைய கூட இட்டுட்டு நல்லதுபோல ஒன்று மிக்ஸ் செய்து மாற்றி வைக்காம் ഞാനിത് ഈ ഗ്ലാസ്സിലാണ് സെറ്റ് ചെയ്യുന്നത് നമ്മൾ നേരത്തെ മുറിച്ച് വെച്ചിട്ടുള്ള കേക്ക് കഷ്ണം അതിലേക്ക് വെച്ചിട്ട് 2 ടേബിൾ സ്പൂൺ പാല് ഇതിന് മുകളിൽ ഒഴിച്ചു കൊടുക്കാം അതിനുശേഷം വിപ്പിംഗ് ക്രീം ഇതിൻ്റെ മുകളിൽ ഇതുപോലെ തേച്ചു കൊടുക്കാം ഇതിൻ്റെ മുകളിൽ അടുത്ത കഷ്ണം കേക്ക് കൂടെ വെച്ചു കൊടുക്കാം അതിനുശേഷം പാൽ ഇതുപോലെ ഒഴിച്ചു കൊടുക്കാം ഇതിൻ്റെ മുകളിൽ ഇതുപോലെ വിപ്പിംഗ് ക്രീം തേച്ച് കൊടുക്കാം ഇത്രയേ ഉള്ളൂ വളരെ സിമ്പിളായിട്ട് തന്നെ നമുക്ക് ജാർ കേക്ക് വീട്ടിലുണ്ടാക്കിയെടുക്കാം ജാറില്ലെന്നും പറഞ്ഞ് വിഷമിക്കേണ്ട കാര്യമൊന്നുമില്ല അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ ഇഷ്ടമായെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യുക കമൻറ്റ് ചെയ്യുക സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക അപ്പോൾ മറ്റൊരു വീഡിയോയുമായി വീണ്ടും കാണാം താങ്ക് യു